போட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? இந்த போட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? அப்ப கண்டிப்பா கவனிங்க. ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு ஒரு பிரதம மந்திரியை தேடிட்டு இருந்தாரு. தேடி தேடி கடைசியில மூன்று பேரை கண்டுபிடிச்சு அவங்கள யாரு ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணாரு. அந்த மூணு பேர்கிட்டயும் ஒரு டெஸ்டும் கண்டக்ட் பண்ணாரு. அதாவது ஒரு கதவுல ஒரு பெரிய சைஸ் போட்டு உண்டு பண்ணி அதை மாட்டி வச்சாரு. யார் இந்த கதவை முதல்ல திறக்கிறாங்களோ அவங்க தான் மரியாதைக்குரிய பிரதம மந்திரி ஆவாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. மூன்று பேருமே அதை திறக்க ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதுல ரெண்டு பேரு எப்படி கதவு திறக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அவங்க மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தாங்க. பூட்டை பார்த்து பார்த்து பயங்கரமா யோசிச்சாங்க. மூன்றாவது நபர் இந்த ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு யோசிக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு கதவு கிட்ட போய் கதவோட கைப்பிடியை தொட்டாரு. அவ்வளவுதாங்க, உடனே கதவு திறந்துச்சு. இதுல என்ன ட்ரிக் தெரியுமா? கதவு பூட்டப்படவே இல்லைங்க. இப்படிதாங்க தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்காரு. வெளிப்படுத்தல் 3:8 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த திறந்த வாசலுக்குள்ள உங்களை பிரவேசிக்க விடாதபடிக்கு உங்களுடைய பயம், பெருமை, அபிசுவாசம், அறியாமை போன்ற காரியங்கள் ஒரு மாய போட்டா மாறிடுது. தேவன் தரும் நன்மைகளை நம்ம சுதந்திரிக்க முடியாதபடி தடை பண்ணிடுது. ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் திறந்த வாசல் பூட்டப்படலைங்க, நம்ம தான் அதை அறியாமல் இருக்கிறோம். விசுவாசத்தோட நாம அதை போய் திறந்தால் ஜெயம் பெறலாம், நல்ல நிலையில இருக்கலாம், நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள்னு many things are waiting on the way of your life. God bless you.